call is now being recorded. Hey guys, welcome back to another video. So finally OnePlus Nord Android 11 release பண்ணிட்டாங்க. So எல்லாரும் மொபைல்ல அப்டேட் பண்ணிருப்பீங்க. So இப்போ என்னன்னா ஃபோன் கால் பண்ணும்போது அதோட நோட்டிபிகேஷன் சவுண்ட் கேட்கும். So அதனால ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நம்ம கால் ரெக்கார்ட் பண்றோம்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுது. So அதை சால்வ் பண்றதுக்கான வீடியோ. So சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணும், இதோட மூணு அப்ளிகேஷனுமே பார்த்தீங்கன்னா நான் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம கால் காண்டாக்ட் ப்ளஸ் வந்து நம்மளோட மெசஞ்சர் அப்ளிகேஷன் எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்ளிகேஷன் ரெண்டு ரெண்டாகவே இருக்கும். ஸோ அதில் ப்ளூ டாட் வச்சது தான் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக இன்ஸ்டால் பண்ணது, ப்ளூ டாட்டில் வந்து பழஸ் இன்ஸ்டால் பண்ணது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், எல்லா அப்ளிகேஷனும் டிசேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி அப்ளிகேஷன், ஸோ நம்ம எந்தெந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ ஸோ அந்த அப்ளிகேஷன் எல்லாமே நம்ம டிசேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும், டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மூணு அப்ளிகேஷன் டிசேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபோன் காண்டாக்ட் ப்ளஸ் மெசேஜ் மூணுமே டிசேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும், டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டிசேபிள் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஹோம் ஸ்க்ரீன் காணாமல் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷனையுமே செட்டஸ் டிஃபால்ட்டு வந்து உங்களோட புதுசாக இன்ஸ்டால் பண்ண ஃபைலை நீங்கள் கொடுக்கணும். ஸோ பழசு இன்ஸ்டால் இருந்துச்சுன்னா அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுது, புதுசு இன்ஸ்டால் பண்ணதில் ஒர்க் ஆக வைக்கணும். ஸோ அதனால் நீங்கள் செட்டஸ் டிஃபால்ட் வந்து நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ண ஒன் ப்ளஸோட அஃபிஷியலான காண்டாக்ட் ப்ளஸ் மெசேஞ்சர் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் நம்ம ஆல்ரெடி டிசேபிள் பண்ணதுனால எல்லா ஹோம் ஸ்க்ரீன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹோம் ஸ்க்ரீன் எல்லாமே போயிடும். ஸோ அது எல்லாத்தையும் ஹோம் ஸ்க்ரீன் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும், சேம் டைம் அதுவே ஹோம் ஸ்க்ரீன் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 11 அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ அதனால் உங்கள் ஃபோனுக்கு ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. ஸோ இது வந்து நம்ம காண்டாக்டுக்காக தான் நம்ம இந்த விஷயங்கள் முக்கியமாக பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 198 வந்து டிஃபால்ட்டாக நம்ம ஒன் ப்ளஸோட இப்போ லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நம்ம செக் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட்டும் கொடுக்கவே இல்லை. சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணதை நம்ம கேட்கக்கூட செய்யலாம். அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போனீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம செட்டிங்ஸில் போனீங்கனாலே கால் ரெக்கார்டிங் சொல்லி புதுசாக ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வியூ கால் ரெக்கார்டில் வந்து என்னென்ன கால்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோமோ அது ஃபுல்லாமே வரிசையாக காட்டும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா அதை ஷேர் பண்ணணும் சோசியல் மீடியாவில் இல்லை வேறு யாருக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் கூட நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஸோ கூகுளோட பாலிசி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து கால் பண்ணும்போது ஆப்போசிட்டில் இருக்கணும் அலர்ட் கொடுக்குது. ஸோ அதுதான் வந்து பிரச்சனையே. அதனால் நம்ம இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுனால ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. ஸோ கால் ரெக்கார்ட்லேருந்து எல்லாமே நம்ம தேவைன்ற மாதிரி ஆட்டோ கால் வேணும்னு செட் பண்ணிக்கலாம், என்னென்னு பண்ணிக்கலாம். ஸோ இதனால் எந்த ஒரு ஃபோனுக்கும் ப்ராப்ளம் வரப்போகிறதில்ல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை பை.